வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை அப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை அப்பம் செய்வதற்கு நான் 150 கிராம் கோதுமாவை எடுத்திருக்கேன். அந்த மாவில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடிச்சு போட்டிருக்கேன். இதுக்கு நான் 125 கிராம் வெல்லத்தை எடுத்திருக்கேன். அதை நல்ல மண் தூசிலாம் போகும்படி வடிகட்டி நம்ம கோதுமை மாவில் ஊற்ற வேண்டியதான். ஊற்றி மிக்ஸ் பண்ணினா கோதுமை மாவு பேட்டில் தயாராகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு வெள்ளத்தையும் கோதுமாவையும். இப்போ கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக வறுத்து போட்டாச்சு. இப்போ பணியார சட்டியை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். அதில் எடுத்த கோதுமை மாவு கலவையை அதில் நான் ஊற்றிட்டேன். ஊற்றி திருப்பி போட்டால் இப்போ சூப்பரான கோதுமை மாவு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயில் கூட போட்டு பொறிச்சு சாப்பிடலாம், போட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். எண்ணெய் நிறைய செலவாகும்னு நினச்சிங்கன்னா இதை பணியார சட்டியில் போட்டு நான் எடுத்திருக்கேன். நீங்களும் இப்படி பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா நெய் ஊற்றி அதில் இந்த கோதுமை மாவை கழுவி அதில் ஊற்றினா ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை செய்யலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இதை குயிக்காக பண்ணிடலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.